வணக்கம் சார், நாங்க பேங்க் ஏடிஎம்ல இருந்து பேசுறோங்க சார். அப்படிங்களா சார்? எந்த பேங்க் சார்? சார் சென்னைக்கு பேசுறேன் சார். நாங்க சென்னையிலயா சார்? என்ன சார் பேங்க்? ஆமாங்க சார், உங்க ஏடிஎம் கார்டு கொஞ்சம் பிளாக் ஆயிருக்குங்க சார், அதை அன்பிளாக் பண்ணணும் சார். சார் என்ன என்ன பேங்க்னு சொன்னீங்க சார்? ரெண்டு பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்கு சார். ஆமாங்க சார், உங்க பேங்க் ஏடிஎம் கார்டு நம்பர் சொன்னீங்கன்னா ரினிவல் பண்ணிடுவோம் சார். என்னது சார் ரினிவல் பண்ணுவீங்க சார்? இப்ப பேங்க் ஏடிஎம் கார்டு கையில வச்சிருக்கீங்களா சார்? நீங்க எந்த பேங்க்ல இருந்து பேசுறீங்க? எந்த பிரான்ச்ல இருந்து பேசுறீங்க சார்? நாங்க சென்னை அண்ணா நகர்ல இருந்து பேசுறோம் சார். சரி சார், அண்ணா நகர்ல இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணவே இல்லைங்க சார், நாங்க மேட்டர்ல தானே ஓபன் பண்ணேன் சார். உங்களுக்கு இப்ப பேங்க் ஏடிஎம் கார்டு கையில இருக்காங்க சார்? கையில எல்லாம் இருக்குது சார். நான் இப்பதான் 10 மணிக்கு தான் பேங்க் போயிட்டு வந்தேன். உங்களுக்கு பேங்க் ஏடிஎம் கார்டு கேன்சல் ஆயிடுச்சு சார், அதை ரினியூவல் பண்ணணுங்க சார். அதனால உங்க ஏடிஎம் கார்டு நம்பர் அந்த 6 டிஜிட்டல். சரி சார், நான் மேட்டர் பிரான்ச்ல போய் நான் போய் பார்த்து பேசிக்கிறேன் சார். இல்லைங்க சார், இது ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணணுங்க சார். அப்படியா சார்? ஆமாங்க சார். இதுக்கு என்னென்ன சார் பண்ணணும் சார்? உங்க ஏடிஎம் கார்டுல ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு எல்லாம் நாங்க கேட்கலங்க சார். அதுல 16 டிஜிட்டல் நம்பர் இருக்கோங்க சார், அதை சொல்லுங்க சார். எனக்கு அது எதுக்கு சார் உங்களுக்கு சார்? அது சொன்னா நாம இப்ப ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பிளாக் ஆயிடும் சார். ஆமாங்க சார். சார் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க சார். சார் 16 16 28 28 74 74 சார், கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமாங்க சார்? இங்கிலீஷ்ல? ஆமாங்க சார். இங்கிலீஷ் எனக்கு தெரியாதா சார்? சார் சரிங்க சார், சொல்லுங்க சார். 1 8 1 8 6 8 0 7 0 7 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6 0 6
ஓகேங்க சார். இப்போ நான் நீங்க லாரி பிசினஸ் பண்ணிருக்கிறேன் சார், அதுக்காக அப்பப்போ அமௌண்ட் போட்டே இருப்போம் சார் ரெகுலரா. ஓகேங்க சார். இப்போ நீங்க இதை எடுத்துட்டீங்கன்னா, இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 1.5 லட்சம் ரூபாய் போயிடும் சார். நீங்க இல்ல அப்ப இன்னைக்கு நான் போட்டு ரினிவல் விட்டுருங்க சார், பண்ணணும். ஆமாங்க ரினியூ சார், பண்ணிக்கலாம் சார், போடுங்க சார், ஆமா. அந்த போடுங்க சார். கரெக்டான நம்பர் சொல்லுங்க சார். சார் இப்ப ஏதாச்சும் சொன்னேன் சார், மறுபடியும் சொல்லணுமா சார்? நீங்க 8 நம்பர் தான் சார் சொல்லியிருக்கீங்க, 16 நம்பர் இருக்கும் சார், அதை பார்த்து சொல்லுங்க. ஏடிஎம் கார்டு மேல 16 நம்பர், 4 4 நம்பரா இருக்கும் சார், அது சொல்லுங்க. 16 நம்பரா சார்? ஆமாங்க சார். சார் 23, 23, 42, 42, 55, 55, 66, 66, 77, 77, 88, 88, 99, 99. சார் நீங்க தப்பான இது சொல்றீங்க, நல்லா கரெக்டா பார்த்து சொல்லுங்க சார். சரி சார் இப்ப சொல்றேன் சார், ஆ 1 2 1 2 3 4. சார் இது நீங்க தப்பா சொல்றீங்க சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க சார். சார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க சார், உங்க பிளாங்க் கார்டு பிளாக் ஆயிடும், அதுக்கு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் அப்பெல்லாம் பண்ணிவிடாதீங்க சார், கார்டும் பிளாக் பண்ணிவிடாதீங்க சார், அதில் பணம் இருக்குது சார். சார் அப்ப நம்பர் சொன்னீங்கன்னா நாங்க ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவோம் சார். தெரியல நான் என்ன சார் பண்றேன், என் ஏடிஎம் கார்டுல இந்த நம்பர் தான் சார் இருக்குது. சார் நீங்க என்ன ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க சார்? ஸ்டேட் வுட் பேங்க் வச்சிருக்கேன் சார். ஸ்டேட் வுட் பேங்காங்க சார்? ஆமா 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 ஆமா. ஓகே சார், அந்த ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்க சார் அப்படியே. சார் அதான் சார் சொல்றேன் சார், சொல்லுங்க சார். சார் 1 2 1. சார் நீங்க தப்பா சொல்றீங்க, கரெக்டா பார்த்து சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன அந்த கேமரா வாங்கி வச்சிருக்கீங்க, தப்பா சொல்றீங்க, இருக்கிற நம்பர் தான் சார் சொல்ல முடியும் சார். ஏடிஎம் கார்டுல அந்த நம்பர் வராது, உங்களுக்கு புரியுதா இல்லையா? வருது சார், ஏன் ஏடிஎம் கார்டுல வருது சார். உங்க ஏடிஎம் கார்டு நான் கரெக்டா நம்பர் நீங்க சொன்னீங்கன்னா உங்களது அன்பிளாக் பண்ணிடுவோம், இல்ல உங்களது பிளாங்க் பண்ணிடுவோம் சார். பிளாக் எல்லாம் பண்ணி விட்டுறாதீங்க சார், ஏதோ பாத்து சார். நீங்க கரெக்டா சொல்லணும், இல்லைன்னா 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு போயிடும், எடுக்கவே முடியாது. சொன்னாலும் 1.5 லட்சம் ரூபாய் போயிடுமே சார். ஆமா ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. புரியுதுங்களா?
சார் அதெல்லாம் வேணா, நீங்க இப்ப சொல்லிட்டீங்கன்னா போதும் சார். எங்களுக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், மெசேஜ் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஓகே சார். ஆ சொல்லுங்க சார். 66 55 சார். ஃபர்ஸ்ட் 28 சொன்னீங்க, இப்ப 66 சொல்றீங்க. எத்தனை ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க? ரெண்டு ஏடிஎம் கார்டு இருந்து சார். ஓகே, இப்ப எந்த ஏடிஎம் கார்டு சார் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எந்த பேங்க் சார்? சார் நாங்க ஆல் பேங்க் மேனேஜர் சைட் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார். சென்னையில் சார், நான் இங்க தான் சார் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன் சார். அங்க எப்படி சார் காண்டாக்ட் போச்சு சார்? ஹெட் ஆபீஸ்ல உங்களுக்கு உங்களோட இதெல்லாம் எங்ககிட்ட இருக்கும். உங்க கார்டு இது நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்க அன்பிளாக் பண்ணி விட்டுருவோம். அப்படிங்களா சார்? சரிங்க சார், சொல்லுங்களா சார். ஆ சொல்லுங்க சார். சார் 28 28 15 15 66 66 சார், நீங்க தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க சார். சார் உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போனை வைக்கலாம் சார். உங்க பிளாக் ஆயிடும் உங்க கார்டு, அப்புறம் 1.5 லட்சம் ரூபாய் போயிடும் சார். டேய் யாரா நீ, எங்க எந்த ஊர்ல நல்லா பண்ற லவரக்கா பால் சார்? என்ன இத பொறப்பா போச்சாட, சும்மா ஒவ்வொருத்தரா கால் பண்ணி கால் பண்ணி உயர வாங்கிட்டு இருக்கீங்க சார். அதாவது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க சார், அதனால நீங்க நம்பர் கொடுத்துடாதீங்க. அது சொல்றதுக்கு தான் சார் நாங்க கால் பண்ணோம். நாங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் சார். ஓகேங்களா? ஓ அப்படிங்களா சார். ஓகே ஓகே, சாரி சார் சாரி சார், இனிமே நான் ஏதோ சாரி சார், ரொம்ப நன்றி சார். ஆமாங்க சார், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. உங்க கார்டு நம்பர் மட்டும் சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் பின் நம்பர் கேட்பாங்க, அதுவும் சொல்லாதீங்க. அதனால தான் சார் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணோம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். இது மாதிரி தான் சார் நிறைய ஃப்ராங்க் கால் பண்றாங்க சார். ஆ யாரும் நம்பர் தானே தெரிய மாட்டேது சார், அதான் சார் பிரச்சனை. சரிங்க சார், இந்த மாதிரி யாரும் நம்பர் காட்டாலும் கொடுக்காதீங்க சார். இப்போ அந்த மேல இருக்க 16-digit நம்பர் மட்டும் சொல்லுங்க சார். சார் இப்பதான் சார் சொல்ல வேணாம்னு சொன்னீங்க சார். சார் நீங்க அவங்க கிட்ட சொல்லாதீங்க, நாங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், பேங்க் மேனேஜர் நானு. சரிங்க சார். அந்த டிஜிட்டல் நம்பர் சொன்னீங்கன்னா உங்க பிளாக்ல இருக்க கார்டு அன்பிளாக் பண்ணி விட்டுருப்பேன் சார். சார் நான் அக்கௌண்டே ஓபன் பண்ணல சார். ஏன் சார் நீங்க வேற? சார் இப்ப பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்கா? இல்ல சார், நான் ஏடிஎம் கார்டே வாங்கல சார், பாஸ்புக் மட்டும்தான் சார் இருக்கு.